ஹாய், ஐம் பிருந்தா. வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, மௌரியன் ஹிஸ்ட்ரியோட பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒனில் என்னென்னலாம் பார்த்தோம்? மௌரிய பேரரசர்கள் பற்றியும், என் ஹாரியங்கா வம்சம், சிசுனாக வம்சம், நந்த வம்சம், அப்புறம் மௌரிய வம்சம், இந்த நாலு வம்சங்கள் குறித்து பார்த்தோம் இல்லையா பார்ட் ஒன் வீடியோ. இந்த பார்ட் ஒன் வீடியோட வீடியோ லிங்க் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இன்றைக்கி பார்ட் டூ. பார்ட் டூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மௌரிய பேரரசோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு, அவங்க என்ன தொழில் பண்ணாங்க, வரி என்னென்ன மாதிரி வாங்கினாங்க, அண்ட் வணிகம் எப்படி இருந்தது, அந்த டைமில் எக்கனாமிக் லைஃப் அது எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கிரேக்க வரலாற்றறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மௌரிய பேரரசு ஒரு மையப்படுத்தப்பட்ட பேரரசு. அதாவது மையப்படுத்தப்பட்ட பேரரசு அப்படின்னா, மௌரிய பேரரசோட எல்லை எது வரைக்கும் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான நிர்வாக அமைப்பு, ஒரே மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுதான் அர்த்தம் மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசு அப்படின்னா. ஆனால் அந்த காலத்தில் இருந்த தகவல் தொடர்பு, அந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா? இப்போ இருக்கிற மாதிரியான ஃபோனாக இருக்குது, அப்போது ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிறப்போ ஒரே மாதிரியான நிர்வாக முறை இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சில வரலாற்றறிஞர்கள் சொல்கிறாங்க. அண்ட் மௌரிய பேரரசுக்கு வரி வசூல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. அந்த அவ்வளோ பெரிய அந்த வரியை நம்பி தான் வந்து மௌரிய பேரரசோட மிகப்பெரிய இராணுவமே இயங்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அதிகாரிகளுக்கு ஊதியம் தரதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் வந்து அந்த வரியை நம்பி தான் மௌரிய பேரரசு இருந்துச்சு. யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான ஊதியம் கொடுத்தாங்க தெரியுமா? தலைமை அமைச்சர், புரோகிதர், இராணுவ தளபதி, இவங்க மூணு பேருக்கும் வந்து 48,000 பணம், போர் வீரர்களுக்கு 500 பணம், காலாட்படை, குதிரைப்படை அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் கம்மி கம்மியாக வந்துட்டுருக்கும். ஸோ இந்த ஆதாரம் எதுலேருந்து கிடைக்குதுன்னா, அர்த்த சாஸ்திரம் மூலமாக நமக்கு தெரிய வருது. மௌரிய பேரரசில் நிர்வாக படிநிலைகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குது கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு நாடு இருக்குது, அதில் மாநிலம் இருக்குது, மாநிலத்துக்கு அடுத்தபடியே எது இருக்குன்னா மாவட்டம் இருக்குது, மாவட்டத்துக்கு அடுத்தபடியே தாலுக்கா இருக்குது, தாலுக்காவுக்கு அடுத்தது பஞ்சாயத்துலாம் இருக்குது இல்லையா. அண்ட் இதுலேயே இன்னும் நிறைய பிரிவு இருக்குது, நகராட்சி, பெருநகராட்சி, ஊராட்சி, இதெல்லாமும் இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான படிநிலைகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி மௌரிய பேரரசில் என்ன மாதிரி படிநிலைகள் இருந்துச்சு அப்படின்னா, கிராமங்கள், நகரங்கள், மாகாண தலைநகரம் இந்த மாதிரி இருந்துச்சு. மாகாண நிர்வாகம் பற்றி பார்க்கலாம். மாகாண நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். நாட்டோட நிர்வாகத்தோட தலைவர், நாட்டின் நிர்வாகத்தோட தலைவர் யாருன்னா அரசர். அந்த அரசருக்கு கீழே அமைச்சரவை, அமைச்சரவையில் நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க. அண்ட் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது யாருன்னா மதகுரு. அமைச்சரவையில் முக்கிய பங்கு வகிக்கிறது யார்? மதகுரு. அவங்களுக்கு அடுத்தது மகா மாத்திரியர்கள், அதாவது செயலாளர்கள். ஏதோ ஒரு விஷயம் ஆர்டர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து செய்யுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு மகா மாத்திரியர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. மௌரிய பேரரசோட தலைநகரம் எதுனா பாடலிபுத்திரம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, பாடலிபுத்திரம் மௌரிய பேரரசோட தலைநகரம். அவ்வளோ பெரிய பரந்த எல்லை பரப்பை கொண்ட மௌரிய பேரரசை 4 மாகாணங்களாக பிரித்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. என்னென்ன மாகாணங்கள் பார்க்கலாம். ஸ்வர்ணகிரி, உஜ்ஜயினி, தட்சசீலம், தோசாலி, இந்த மாதிரி 4 மாகாணங்களாக பிரித்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த 4 மாகாணங்களை யார் ஆள்வாங்க அப்படின்னா, அரச பிரதிநிதிகள். அரச பிரதிநிதிகள் தான் ஆள்வாங்க. அந்த அரச பிரதிநிதி மோஸ்ட்லி வாரிசாக தான் இருப்பாங்க. 4 மாகாணங்கள்லேயும் ஒரே மாதிரியான வரி வசூல், ஒரே மாதிரியான வருவாய் முறை, அண்ட் நீதி நிர்வாகம் எல்லாமே ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த 4 மாகாணங்களையும் ஆள்வது எப்போதுமே, இந்த 4 மாகாணங்களையும் ஆள்வது யாருன்னா அரச பிரதிநிதி. அந்த அரச பிரதிநிதி யாருன்னா இளவரசர்கள், மௌரிய பேரரசோட இளவரசர்கள், வாரிசுகள் தான் ஆள்வாங்க. அண்ட் வரி வசூல் செய்கிறவங்க நேம் என்னென்னா சமஹர்த்தா. சமஹர்த்தா அப்படின்றவங்க வரி வசூல் செய்கிறவங்க. இவர் தான் செலவுகளுக்கும் பொறுப்பு, அண்ட் ஒரு நிதியமைச்சர் போல் வந்து செயல்பட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு அரசு இருக்குது, அரசவை இருக்குன்னா இப்போ நிறைய துறைகள் இருக்கும் இல்லையா, நிறைய துறைகள் இருக்கும், எல்லா துறைகளுக்கும் நிறைய துறைகள் இருக்கும் இல்லையா. அப்போ எல்லா அமைச்சர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்க துறைக்கான கணக்கு வழக்கு, அவங்கவுங்க துறைக்கான கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே அரசர்கிட்ட ஒப்படைக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு துறையிலையும் மத்திய மற்றும் உள்ளூர் நிர்வாகிகளும் இருந்தாங்க. இப்போ இருக்கு இல்லையா, ஏதாச்சும் ஒரு துறை எடுத்துக்கோங்க, அதில் வந்து மாநில நிர்வாகி, மத்திய நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் இல்லையா, நிர்வாகிகள் இருப்பாங்களே, அது மாதிரி தான் அப்போவும் இருந்தது. மௌரிய பேரரசோட மாகாண நிர்வாகம் பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது மாவட்டம் மற்றும் கிராம நிர்வாகம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவட்ட நிர்வாகம் பண்ணது யாருன்னா ஸ்தானிகர். இப்போ நாட்டின் நிர்வாகத்தோட தலைவர் யார்? அரசர். அது மாதிரி மாவட்டத்தோட நிர்வாகத்தோட தலைவர் ஸ்தானிகர். கிராமம் 5 to 10 வில்லேஜஸ், அதாவது 5 முதல் ஒரு 10 கிராமங்களை உள்ளடக்கிய அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கோபா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. நகர நிர்வாகம், நகரத்தை நிர்வாகம் பண்ண வந்து நகரிகா.
ஒரே ஒரு கிராமம், ஒரு ஒரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு தலைவர் இருக்காங்க. கிராமணி அப்படின்ற ஒரு தலைவர் ஒரு ஒரு கிராமத்துக்கும் இருக்காங்க. ஸோ இதுதான் மாவட்டம் மற்றும் கிராம நிர்வாகம், இந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் 1/6 அப்படின்ற ஒரு வரி, 1/6 அப்படின்னு வரி வாங்கியிருக்காங்க. ஆனால் வந்து நடக்கிற நடைமுறையில் என்ன இருந்துச்சுன்னா 1/4 அப்படின்ற முறையில் தான் வரி வாங்கியிருக்காங்க. நாலில் ஒரு பங்கு அப்படின்ற முறையில் தான் வரி வாங்கியிருக்கதா சொல்லப்படுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பாடம் எடுத்துகிட்ருக்கேன் கைஸ், எனக்கு வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. யாருன்னதும் இங்கே ஒருத்தவங்க தூங்கிக்கிட்டே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னொருத்தவங்க தோ இந்த இடத்துல தூங்கிக்கிட்டே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹலோ மிஸ்டர் தபர், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? பண்ணுவேன். மௌரிய பேரரசில் என்னென்ன மாதிரியான வரி வாங்கினாங்க அப்படின்னா, இப்போது எதுக்கெலாம் வரி வாங்குறாங்க நம்மள்கிட்ட, நம்ம கவர்மெண்ட் எதுக்கெலாம் வரி வாங்குறாங்க? நிலவரி, வீட்டு வரி, தண்ணி வரி, கரண்ட் பில் கட்டுறோம் இல்லையா, அண்ட் சுங்கம், நுழைவு வரி, நுழைவு வரி எல்லாத்தையுமே, எங்கே டோல்கேட்லாம் வச்சுருக்காங்களே, டோல்கேட் வச்சுருப்பாங்க, அதுக்கு நுழைவு வரிலாம் கட்டுறோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி மெத்தட், இதே மெத்தட் தான் அப்போது இருந்துச்சு. அப்போ என்ன கரண்ட் இருக்காது, அவ்வளோதான். மற்ற எல்லாமே தண்ணி வரியாக இருக்கட்டும், பாசன வசதி செஞ்சு தந்துருந்தாங்க, கவர்மெண்ட்டே செஞ்சு தந்துருந்துச்சு அப்படின்னா அந்த பாசனத்துக்கான வரி, அண்ட் நீர் வரி, நில வரி, இப்போ இருந்தால் அதே மெத்தட் தான் அப்பயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சாரி, அப்போ இருந்த அதே மெத்தட் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மௌரியர் காலத்தில் நீதி நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். நீதி நிர்வாகம்னா ஜஸ்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். முக்கிய நகரங்கள்லாம் நீதிமன்றங்கள் இருந்தது. நீதிமன்றங்களில் மொத்தம் 3 நீதிபதிகள். இந்த 3 நீதிபதிகளும், இந்த 3 நீதிபதிகளுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னது அப்படின்னா, மத சடங்கு, அந்த மதம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த லாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 நீதிபதிகளுக்கு 3 செயலாளர்கள். இந்த செயலாளர்கள் எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா, அமாத்தியாக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. மொத்தம் எத்தனை லா, வேறு ஏதாச்சும் லா சொல்லிட்டதே, மொத்தம் எத்தனை லா இருக்குது. அண்ட் அந்த நீதிமன்றங்களில் குடும்ப விஷயங்கள் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக ஒரு நீதிமன்றமும், இப்போ கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்களே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு நீதிமன்றமும் இப்படி செப்பரேட்டாக இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரி தான் என்னென்ன லா இருக்குது, தர்மஸ்தியா அப்படின்னா சிவில், அதாவது குடும்ப நல பிரச்சனைகள், இந்த குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை, சொத்து பிரச்சனை, தகராறு, அதெல்லாம் வந்து விட்டு குத்து, இதெல்லாம் வந்து பார்க்க ஒரு காமெடிக்கு சொல்கிறேன், அதெல்லாம் வந்து ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணக்கூடிய நீதிமன்றம் எதுன்னா தர்மஸ்தியா. ஓகே, இப்போ சிவில் கோர்ட், கிரிமினல் கோர்ட்டுன்ற மாதிரி, கந்த கோ சந்தனானா கிரிமினல், சமூக விரோத ஆக்டிவிட்டீஸ்லலாம் ஈடுபட்டுட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து செய்கிறது கிரிமினல் கோர்ட்டில் பண்ணுவாங்களே, அதுதான் கந்தக்கோ சந்தனானா கிரிமினல். லாஸ்லாம் ரொம்ப ரிஜிட்டாக இருந்துச்சு, நிறைய பனிஷ்மெண்ட், ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா வந்து ரொம்ப கடுமையான பனிஷ்மெண்ட் தரப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒற்றர்கள்லாம் இருந்தாங்க, சமூக விரோத ஆக்டிவிட்டீஸ்லலாம் யாராச்சும் ஈடுபடுறாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒற்றர்கள் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போது சட்டம் யாருக்காக இருக்குது, இப்போது சட்டம் வந்து மக்களுக்காக தான் இருக்குது. நம்மளோட உரிமை, நம்மளோட அடிப்படை உரிமை, நம்மளோட தேவை, இதெல்லாம் இதுக்காகலாம் தான் சட்டங்கள் இருக்குது இல்லையா. அண்ட் நம்மளும் சட்டத்தை மீறக்கூடாது, சில லாஸ் வந்து இருக்குது நம்மளும் மீறக்கூடாது. ஆனால் அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னா, அன்றாட வாழ்க்கையில் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே வந்து சட்டம் மூக்க நுழைக்கும், அந்த அதில் வந்து கட்டுப்பாடு, அந்த மக்கள் அந்த அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயத்தையும் வந்து கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் வந்து லாஸ் இருந்துச்சு. கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஃபுல்லாக. ஓகே, இப்போ இல்லை அந்த டைமில். மௌரிய பேரரசின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தது எதுன்னா வேளாண்மை. வேளாண்மை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்குபேஷன், அதுதான் முதன்மையான ஆக்குபேஷன். அந்த டைமில் உணவு பயிர்கள் மட்டும் வந்து அறுவடை பண்ணலை, பயிரிடலை, உணவு பயிர்களையும் தாண்டி அவங்க வந்து வணிக பயிர்கள், வணிக பயிர்கள்னால் கரும்பு, பருத்தி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து வணிக பயிர்கள். உணவு பயிரும் வந்து பயிரிட்டிருக்காங்க, வணிக பயிர்களும் பயிரிட்டிருக்காங்க, கரும்பு, பருத்தி இதெல்லாமும் பயிரிட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப லேண்ட் வந்து ஃபெர்டைலாக இருந்ததுனாலையும், நேச்சரும் ஒத்துழைச்சதுனாலையும் ஆண்டுக்கு ரெண்டு போகம் வந்து விளைச்சல் எடுத்திருக்காங்க, அறுவடை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கிரேக்கர்கள் குறிப்பு மூலமாக தெரிய வருது. வேளாண்மையில் உற்பத்தி அதிகரிக்க பொருளாதார மாற்றம் ஏற்படும். பொருளாதார மாற்றம் அண்ட் அந்த உற்பத்தி அதிகரிக்கிறது அது வந்து வணிகத்துக்கிட்டு சொல்லும் இல்லையா, அப்படியே படிப்படியாக அது நிறைய விஷயத்துக்கு வழிவகுத்து போகும். பொருளாதாரம், வணிகம், அதுக்கடுத்தது என்ன ஆகும், உள்நாட்டு வணிகம், கடல் வணிகம், இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போகும்.
கரும்பு பருத்தி இது ரெண்டும் வணிக பயிர்கள்னு சொன்னலையா, அந்த கரும்பு பருத்தியை மெகஸ்தனிஸ் எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தேனை உற்பத்தி செய்யும் மூங்கில். என்னது தேனை உற்பத்தி செய்யும் மூங்கில் எது? இமேஜின் பண்ணி பாருங்கள், கரும்பு, கரும்பு தான் அப்படி குறிப்பிடுறாரு, தேனை உற்பத்தி செய்யும் மூங்கில் அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு. அண்ட் பருத்தி எப்படி சொல்கிறாங்கன்னா, மறந்துடுச்சு கைஸ், கம்பளி வளரும் செடி, கம்பளி வளரும் செடி அப்படின்னு சொல்லி பருத்தியை குறிப்பிட்டாரு மெகஸ்தனிஸ். பார்த்து பார்த்து சொல்கிறேங்கிறத எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சொல்லலை, ஓகே? இடையில லைட்டாக மறந்துச்சுன்னா அவ்வளோதான். மௌரிய பேரரசோட இரண்டாவது ஒரு மிகப்பெரிய தொழில், முக்கியமான தொழில் எதுன்னா கைவினை தொழில், ஓகேவா? அந்த கைவினை தொழில் ரொம்ப பெரிய அளவில் டெவலப் ஆணுச்சு அப்படின்னா, அதுக்கு ரீசன் மெயின் இரும்பு தொழில்நுட்பத்தோட பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க தான் கைவினை தொழிலும் அதிகரிச்சுது. எப்படி அப்படின்னா, இரும்பு தொழில்நுட்பம் வளர வளர இப்போது ஆணி ஊசி, கைவினை தொழிலுக்கு என்னென்ன வேணும், ஆணி ஊசி இதெல்லாம் ஃபஸ்ட் தேவைப்படும் இல்லையா, துணி நெய்யறதுக்கு நான் சொல்கிறது, அந்த துணி நெய்யறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா, தச்சு வேலைக்கு சிலது தேவைப்படும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இரும்பு தொழில்நுட்பம் வளர வளர அதெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, அது தயாரிக்கிறது மூலமாக கைவினை தொழிலும் அதிகரிக்குது. இப்போது நெசவு தொழில், நெசவு பண்ணுறதும் அதிகரிக்குது. துணி என்னென்ன மாதிரியான வெரைட்டிலலாம் வந்து நெசவு பண்ணாங்கன்னா, நார்மலாக பருத்திலையும் காமன் பீப்புள் எல்லாருக்குமாகவும் துணி நெய்யறதும் இருக்குது. அண்ட் ராஜாக்கள், அரசர்கள்லாம் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கான துணி நெய்ய ஜரிகை வச்சு, தங்க பட்டு இந்த வெள்ளி அந்த ஜரிகையெல்லாம் வச்சு ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணுறது, அந்த நெசவு தொழில், அது மாதிரி வந்து துணி நெசவு பண்ணியிருக்காங்க. அண்ட் பட்டு பற்றி அவங்களுக்கு நாலேஜ் இருந்திருக்கு. ஆனால் அந்த பட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சீனப்பட்டு அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. அது ஏன் சீனப்பட்டு, மேபி சீனை அங்கேருந்து வந்து இறக்குமதி பண்ணாங்களா, அது ஒரு க்வெஸ்சன் இருக்கு எனக்கே, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இரும்பு தாதுலேருந்து இரும்பை பிரித்தெடுக்கிற அந்த முறை வந்து அவங்களுக்கு ரொம்ப காலமாக தெரிஞ்சிருந்தாலும், அந்த பொது ஆண்டு 500 இந்த வாக்கில் தான் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக தெரியுது. உலகில் மிக அதிக வெப்பநிலையில் இரும்பை பிரித்தெடுக்கிற அந்த முறை வந்து பொது ஆண்டு 500 வாக்கில் தான் உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட்லாம் ஆகுது. சரி, இரும்பு டெவலப் ஆனதுக்கப்புறமா இரும்போட பயன்பாடு, அந்த தொழில்நுட்பம் வளர வளர அடுத்தடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, கோடாரி, கலப்பையில் அதோடய கொழுமுனை இதெல்லாம் இரும்பாலானதாக இருக்குது. கோடாரி கண்டுபிடிச்சது, இப்போது கோடாரி எதுக்கு பயன்படும், மரத்தெல்லாம் வெட்டுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அந்த மரத்தை வெட்டி அதில் என்ன பண்ணுவாங்க, வண்டி செய்கிறது, தேர் செய்கிறது, கோவிலுக்கு தேர் செய்கிறது, வண்டி செய்கிறது, கப்பல் வணிகம் இருந்துச்சு இல்லையா, கடல் வணிகம்லாம் அவங்க பண்ணாங்களே, ஸோ கப்பல் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் கலப்பை வந்து உழவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த உழவு வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும், அக்ரிகல்ச்சர் வேளாண்மை ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க, ஏன்னா கலப்பை வந்து இரும்பு கொழுமுனை கொண்டுதான் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி அதை அப்படியே நீண்டிக்கிட்டே தான் போயிட்டுருக்கும். அதோட பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு. இப்போது கைவினை தொழில்னால் அதில் என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் செஞ்சுருக்காங்கன்னா நம்ம பார்த்துட்டோம், ட்ரெஸ்ஸஸ் எப்படி நார்மலாகவும் செஞ்சுருக்காங்க, பருத்தி பட்டுல வெள்ளி ஜெரிக்கை தங்கச்செருக்கையெல்லாம் வச்சு அரசர்களுக்காக அப்படியும் ட்ரெஸ்ஸஸ். அண்ட் வேறு என்னென்னலாம், ஆடம்பர பொருட்கள், அலங்கார பொருட்கள், பெண்களுக்கான அந்த அலங்கார பொருட்கள் இதெல்லாமும் வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க. தங்க வெள்ளி பொருட்கள், வாசனை திரவியங்கள், சென்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்ட் அப்போவே செஞ்சுருக்காங்க. செதுக்கப்பட்ட தந்தங்கள், இந்த மாதிரி ஏராளமான ஆடம்பர பொருட்கள் நிறைய செய்கிறாங்க. இப்போது பொருளாதாரம் எந்த மாதிரி நகருது அப்படின்னா, உற்பத்தி எந்த மாதிரி நகருது அப்படின்னா, நம்மளோட அடிப்படை தேவைக்கு, வாழ்கிறதுக்கு தேவையான அடிப்படை தேவைக்கு உற்பத்தி செய்கிறதையும் தாண்டி வாழ்வாதாரத்துக்கு உற்பத்தி செய்கிற நிலையில் இருந்து நம்ம அடுத்த கட்டமாக நகர்றோம். வணிகத்துக்காக உற்பத்தி செய்கிறதை நோக்கி நம்ம நகர்ந்துருக்கோம், ஒரு இங்கேருந்து ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்பு. ஓகே, இப்போ ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஜென்ரேஷனாக அப்படியே தொடர்ந்து, இப்போ அப்பா செஞ்சுருப்பாங்க, அப்பா என்ன தொழில் செய்தாரோ அதுதான் மகனும் செய்வாங்க, அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆளாளுக்கு ஒரு வேலையை செய்வாங்க, இப்போ மரவேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, நெசவு செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கா. அதில் ஒரு ஒரு தொழிலுக்கும் இப்போ தலைவர்கள் இப்போ எப்படி இருக்காங்க, சங்கம்லாம் இப்போ இருக்குல்ல, பஸ் கண்டக்டர்ஸ்க்கெலாம் ஒரு சங்கம் இருக்கும், வேறு எதுக்கெலாம் சங்கம், நிறைய சங்கங்கள் இருக்குல்ல, தொழிலுக்கெலாம் வந்து நிறைய சங்கங்கள் இருக்கும் தெரியுமா, அது மாதிரி அப்போவும் சங்கம் மாதிரியான ஒரு அமைப்பு அப்படி இல்லைன்னா அதுக்கு தலைவர், ஒரு தொழிலுக்கு தலைவர் அப்படின்லாமும் இருந்துச்சு. பிரமுகா ரெண்டு ஒன்று தான், அவங்க தான் வந்து தலைவர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஒரு ஒரு கைவினை தொழிலுக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க, அந்த தலைவர் யாருன்னா பிரமுகா. ஜேஷ்டா அப்படின்னா மூத்தவர். சேனி அதாவது ஸ்ரேனி, வணிக குழு.
இப்போ ஒரு குடிசை தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க தனியாக பண்ண மாட்டாங்க, ஒரு குழு குழுவாக பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரே தொழில் எல்லோரும் குழுவாக பண்ணக்கூடியது, ஒரு கம்பெனி மாதிரி, ஒரு நிறுவனம்லாம் இருக்குது அந்த மாதிரி கம்பெனி மாதிரி அப்பவும் இருந்திருக்கு. அது பேர் தான் சேனி ஸ்ரேனி அப்படின்ற உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஓகேவா, புரியணுங்கிறதுக்காக. நான் அதுக்குன்னு ப்ராப்பராக அப்படி தான் இருந்துச்சா, இப்போ கம்பெனி இருக்கிற மாதிரிலாம் தான் அப்படி இருந்துச்சான்றது இன்னும் வணிகக்குழு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அந்த வணிக குழுக்களுக்குள்ளே சண்டை வருது. இப்போ ஒரு வணிக குழு இன்னொரு வணிக குழு தொழில் பண்ணிக்கிறவங்க அடிச்சுக்கிறாங்கன்னா அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க ஏற்பாங்க இல்லையா, அது யாருன்னா மகா சேத்தி. இவர் தான் வந்து சண்டை போட்டுக்காதீங்கப்பா, எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்லாம் சொல்கிறவர் மகா சேத்தி. நெக்ஸ்ட் வந்து மௌரிய பேரரசோட வணிகம் பற்றி நம்ம பார்க்கலாம். வணிகம் எந்தெந்த நாடுகள் கூடலாம் வணிகம் வச்சுருக்காங்க, பர்மா, மலாய், இலங்கை, இன்னும் இது போன்ற நாடுகள் கூட வந்து வணிகம் வச்சுருந்துருக்காங்க. கடல் வணிகம், இப்போ கிராமங்களுக்குள்ளேயே வணிகம், உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம், கடல் வணிகம், ஓகேவா, கடல் வணிகம் இது மாதிரிலாம் வச்சுருந்துருக்காங்க. விற்பனைக்காக எடுத்து வைக்கப்பட்ட பொருட்கள்லாம் கங்கை சமவெளி ஆறுகள் மூலமாக தான் வட இந்தியா முழுவதும் எடுத்து சென்றிருக்காங்க. இப்போ ஒரு நாடு தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க, கடல் வணிகம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா குழு குழுவாக தான் குழுக்களாக தான் போவாங்க, பாதுகாப்பு கருதி குழுக்களாக தான் போவாங்க. அப்படி குழுக்களாக போகிறப்போ அந்த குழுக்களுக்கு அந்த குழுக்கு ஒரு தலைவர் இருக்கார். அந்த தலைவர் பேர் என்னென்னா இது மகா சர்த்தவாகா. ஓகே, இவர் தான் வந்து அந்த வணிக குழுவோட தலைவர். கடல் வணிகம் மேற்கொள்கிறாங்களே அந்த வணிக குழுவோட தலைவர். அண்ட் எகிப்து கூடவும் வணிகம் வச்சுருக்காங்க. எகிப்துக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள் ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னா அவுரி, தந்தம், மாமை ஓடு, முத்து, வாசனை திரவியங்கள், அபூர்வ மரக்கட்டைகள், இந்த மாதிரி பொருட்கள்லாம் எகிப்துக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. மௌரியர்கள் என்னென்ன மாதிரியான முக்கியமான பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க, இறக்குமதி பண்ணாங்க அது பார்க்கலாம். முக்கிய ஏற்றுமதி பொருட்கள், நறுமண பொருட்கள், முத்துக்கள், வைரங்கள், பருத்தி இழை துணி, தந்தத்திலான பொருட்கள், சங்குகள், சிப்பிகள். இறக்குமதி பொருட்கள், பட்டு, கண்ணாடி பொருட்கள், தங்கம், குதிரை. மௌரிய பேரரசில் நாணயங்கள் யூஸ் பண்ணாங்களா? ஆமாங்க, யூஸ் பண்ணாங்க. வெள்ளி நாணயங்கள் யூஸ் பண்ணாங்க. வெள்ளி நாணயங்கள் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வெள்ளி நாணயங்கள் யூஸ் பண்ணாலும் இப்போது ஒரு பரிமாற்றத்துக்கு, அதாவது வியாபாரத்துக்கெல்லாம் வந்து பண்டமாற்று முறை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்டமாற்று முறை அந்த முறையை தான் வந்து பழக்கத்தில் வச்சுருந்தாங்க. மௌரியர் காலத்தில் நகரங்கள், பெருநகரங்கள் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு இல்லையா. அந்த நகரங்கள், அந்த வீடுகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போது நகரங்கள் மோஸ்ட்லி ஆறுகளை ஒட்டி தான் இருக்கும். அப்போ தான் வந்து நகரங்கள் ஆறுகளை ஒட்டி ஏன் இருக்குன்னா பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்காக, அதாவது வியாபாரம் பண்ணுறதுக்காக. வியாபாரம் பண்ணுறது எது மூலமாக பண்ண முடியும்? சாலைகள் மூலமாக பண்ணலாம். அண்ட் மெயின் சில ஊர்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா, ஆறுகள் மூலமாக பண்ணுவாங்க. ஆறுகள் மூலமாக பண்ணுறதுக்காகவும் பாசன வசதிக்காகவும் நகரங்கள்லாம் வந்து ஆறுகளை ஒட்டி தான் இருந்துச்சு. அண்ட் வீடுகள்லாம் வந்து சுட்ட செங்கலால் கட்டப்பட்டிருந்தது. அதில் உரை கிணறுகள், அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் இது எல்லாமே இருந்துச்சு. பாடலிபுத்திரம் தான் மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரம். இந்த பாடலிபுத்திரம் எங்கே இருக்குன்னா கங்கையும் சோன் நதியும் சங்கமமாகும் இடத்துல ஒரு இணைகரத்தின் வடிவில் இருந்த பெரிய செல்வமிக்க நகரம் என்று வர்ணிக்கப்படுகிறது. இதுனா பாடலிபுத்திரம். ஓகே, மௌரிய பேரரசோட தலைநகரமான பாடலிபுத்திரம். அந்த பாடலிபுத்திரம் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் அகலம், நீளம் அதை வந்து பார்க்கலாம். 14 கிலோமீட்டர் நீளம், 2.5 கிலோமீட்டர் வந்து 2.5 கிலோமீட்டர் அகலம். அந்த நகரத்துக்கு மொத்தம் 64 வாசல்கள் இருக்குது அண்ட் 570 கோபுரங்கள், கண்காணிப்பு கோபுரங்கள். இப்போ ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வருதா, யாராச்சும் போர் தொடுத்து வராங்களா இல்லை அதெல்லாம் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்காணிப்பு கோபுரம் இருக்கும். மொத்தம் 570 கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்திருக்கு பாடலிபுத்திரத்தில் மட்டும். ஓகே, ஒரே ஒரு நகரத்தில் பாடலிபுத்திரத்தில் மட்டும் தலைநகரம் அதுதான். அந்த தலைநகரத்தில் 570 கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்திருக்கு, 64 வாசல்கள் இருந்திருக்கு, அண்ட் அந்த நகரத்தை சுற்றி அகழிகள் இருந்திருக்கு. சாரி, அந்த கோட்டையை சுற்றி அகழிகள்லாம் இருந்திருக்கு. அந்த நகரம் வந்து ஒரு 30 பேர் கொண்ட குழுக்களால் ஆளப்பட்டது. மௌரியர் காலத்தில் என்னென்ன மாதிரியான ஆர்கிடெக்சர்ஸ்லாம் வந்து வளர்ந்துருக்கு அது குறித்து பார்க்கலாம். உள்ளூர்கலை, எக்ஷன், எக்ஷி. எக்ஷன் அப்படின்ற கடவுள் நீர், வளம், மரம், காடு இது தொடர்புடைய கடவுள். எக்ஷின்றது அந்த எக்ஷனோட பெண் வடிவம். அடுத்து அரசு கலைகள், என்னென்ன மாதிரியான அரசு வந்து கலைகள், அதாவது ஆர்கிடெக்சர்ஸ் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னா அரண்மனைகள், பொது கட்டடங்கள், ஒற்றைகள் தூண்கள், பாறை குடைவரை கட்டடக்கலை, ஸ்தூபிகள்,
இப்போ ஸ்தூபி அப்படின்னா என்னென்னா, அது வந்து செங்கலால் இல்லை கற்களால் கட்டப்பட்ட ஒரு அரைக்கோள வடிவம் உள்ள அமைப்பு. ஓகேவா, ஒரு அரைக்கோள வடிவம் உள்ள ஒரு அமைப்புன்றது அதுதான் வந்து ஸ்தூபி. அந்த புத்தரோட உடல் உறுப்புகளின் எச்சங்கள் ஸ்தூபியோட மையத்தில் வைக்கப்பட்டிருக்கும். புத்தரோட உடல் உறுப்புகளோட எச்சங்கள் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து ஸ்தூபியோட மையத்தில் வைக்கப்பட்டிருக்குமா. மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலுக்கு அருகே உள்ள சாஞ்சி, அங்கே தான் வந்து ஸ்தூபி இருக்குது. சாஞ்சி ஸ்தூபின்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கே இருக்குன்னா மத்திய மௌரியர் காலத்தில் ஒரு முக்கியமான கலையில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சாரநாத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் தூண், அது அசோகர் தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒற்றைக்கல் தூணில் உச்சியில் 4 சிங்க முகங்கள் இருக்கும், 4 சிங்கங்கள். அது வந்து இப்போ வந்து மியூசியமில் இருக்குது. அண்ட் அந்த சிங்க முகங்கள் அதுதான் வந்து நேஷ்னல் எம்பளம், இந்தியன் நேஷ்னல் எம்பளம் எதுன்னா அதுதான். ஓகேவா, அதுதான் இந்தியன் நேஷ்னல் எம்பளமாக அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாகார்ஜுனா பராபர் குன்றுகளில் உள்ள பாறை குடைவரை குகை கோவில்கள் இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது. நாகார்ஜுனா குண்டாவில் உள்ள 3 குகைகளில் தசரத மௌரியரின் கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ளன. நல்லா கொஞ்சிக்கோங்க, நாகார்ஜுனா குண்டாவில் உள்ள 3 குகைகளில் தசரத மௌரியரின் கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்கு. மௌரியர்களோட வீழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அசோகருக்கு அப்புறமா இருந்த அரசர்கள் அவரோட வாரிசுகள் எல்லாமே வந்து பலவீனமானவங்களாக இருக்காங்க. அண்ட் ஒரு திறமையான அரசர்களாக யாருமே இல்லை. அவங்க அசோகருக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து எப்படி சொல் அசோகருக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடியை தொடங்குது மௌரிய பேரரசு. ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக அடிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அவரோட வாரிசுகளால் வந்து தொலை தூரத்தில் இருக்கிற அந்த அவங்க ஒரு பெரிய பரந்துபட்ட எல்லை பரப்பை கொண்ட ஒரு பேரரசு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அதுதான் மௌரிய பேரரசு இல்லையா. எல்லா பகுதிகளுக்கும் அவங்கள கம்யூனிகேட் பண்ண முடியல, எல்லாமே இது பண்ண முடியல. மத்திய அரசு வந்து ஒரு திறமையற்றதாக இருந்தது. அதனால் வந்து மற்ற பகுதிகள் 4 மாகாணங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாலே, மற்ற பகுதிகள் எல்லாமே வந்து தன்னாட்சியாக மாறிடுச்சு. அங்கேருந்து எதுவுமே ஆட்ரு வரல, அங்கேருந்து எதுவுமே வரலங்கிற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மத்தியில் நிர்வாகம் சரியில்லை, அது தன்னாட்சியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வடமேற்கிலிருந்து கிரேக்கர்கள், இந்தோ கிரேக்கர்கள், சாகர், குஷானர் இவங்கெல்லாம் படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து கடைசி அரசர், மௌரிய பேரரசோட கடைசி அரசர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரிகத்ரதா இல்லை பிரிகத்ரதா அப்படின்னு சொல்லலாம். புதாண்டுக்கு முன் 185 கொல்லப்படுறாரு. யாராலனா அந்த இயர் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறாங்க, சுமார் பொது ஆண்டுக்கு முன் 185 தான் சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த டைமில் வந்து கொல்லப்பட்டுடுறாரு. யாராலன்னா அவரோட தளபதி புஷ்யமித்ர சுங்கனால் கொல்லப்பட்டுடுறாரு. அதுக்கப்புறமா அவர் சுங்க வம்சத்தை நிறுவினார். சுங்க வம்சத்தை நிறுவிடுறாரு. சுங்க வம்சம் 100 ஆட்சி செய்யுது. பார்ட் 2 வீடியோவில் தான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால், இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும், இல்லை வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி மௌரியர்கள்லையே இது குறித்து வேளாண்மை குறித்து இன்னும் டீப்பாக போங்க, இல்லைனா அரசர்கள் குறித்து இன்னும் டீப்பாக போங்க, எது இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேணும்னாலும் கேளுங்க, இல்லைனா வேறு என்ன டாபிக் வந்து பேசலாம் அப்படின்னும், வேற என்ன டாபிக் லெசன் எடுக்கலாம் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.